வணக்கம் நண்பர்களே, இது வந்து மாங்காய் ஊறுகாய், அதாவது தொக்கு மாதிரி பண்ணியிருக்கேன். ஏன்னா மாங்காய் வந்து வில்லைகளாக கூட நம்ம கட் பண்ணி போடலாம். பெரியவங்க, வயசானவங்க சாப்பிட்றவங்க, பல்லு இல்லாதவங்க, அப்புறம் வந்து குழந்தைங்க சாப்பிட்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் அதை துருவி போட்டிருக்கேன். நல்லா மாங்காய், ஒரு மாங்காவோ ரெண்டு மாங்காவோ நல்லா துருவிக்கோங்க. அதுவும் புளிப்பு இருக்கிற மாங்காவாக வாங்கி துருவிக்கோங்க. அதோடு வந்து செக்கெண்ணெய் விட்டு, நல்லெண்ணெயை விட்டு கொஞ்சம் கடுகு போட்டு, அது தாளிப்பு வந்ததுக்கப்புறமா அந்த துருவின மாங்காவை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயமும் கடுகும் நான் எப்போவுமே இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருப்பேன். எல்லா ஊறுகாய்களுக்கு, தக்காளி ஊறுகாய், எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி பாட்டிலில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணால் சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துக்கிட்டேன். அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணும், இவ்வளோ சேர்த்தா போதும். ஏன்னா அது ஒரு சிறு கசப்பை வந்து வெந்தயமும் கடுகும் கொடுக்கும். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் எவ்வளோ வேணுமோ நிறைய சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து அது இயற்கையான பொருள் தான். அதே மாதிரி ஊறுகாய்க்கு எப்போவுமே வந்து கல்லுப்பு தான் சேர்க்கணும். கல்லுப்பை நீங்கள் வந்து மிக்சியில் நல்ல பொடியாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் உப்பும் தான் வந்து ஊறுகாய்க்கு நீண்ட நாள் கெடாமல் வந்து அதை பாதுகாக்கும். இட்ஸ் அ ப்ரிசர்வேட்டிவ், அதனால தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து வேண்டான்றவங்க வந்து வடிச்சுட்டு உபயோகிச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சமாக சேர்த்தோன்னா நாள் பட வந்து ஊறுகாய் இருக்காது. நன்றி, வணக்கம் நண்பர்களே.